கோலா உருண்டை பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் சிக்கன் வேக வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துர்க்கேன். உடைச்ச கடலை, சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் மிளகு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி இலை, உப்பு எல்லாம் நம்ம போடும்போது நான் சொல்லி சொல்லி போடுறேன். இப்போ நம்ம சிக்கன் கோலா உருண்டை பண்ணலாம். வாங்க. உடைச்ச கடலை, சோம்பு, ஜீரகம், மிளகு இது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிகை இது அரைச்சிட்டு வரேன். இது கூட நம்ம வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட். சிக்கனில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு உண்டான சால்ட் போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம அரைச்சதை வந்து இந்த பவுலில் மாற்றிடலாம். இப்போ அதே ஜாரில் இந்த சிக்கன் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். வேக வச்ச சிக்கனு அரைச்சது இது கூட போட்டுடலாம். இப்போ சிக்கனும் அரைச்சி எடுத்துட்டு வந்தோம். இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிடு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னே நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் இந்த கையில் போட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ எடுக்கலாம். பெருசாக வேணும்னா நம்ம பெரியதாக உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறேன் நான். இப்போ இந்த சைஸில் நான் வந்து இந்த சைஸில் உருண்டை பிடிக்கிறேன். இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மீடியமாக வச்சுக்கலாம் ஸ்டவ்வு. இப்போ நம்ம போட்டு பறிக்கலாம். கழிச்சு தான் நம்ம விளக்கணும், இல்லைன்னா அது வந்து உடைஞ்சிடும். மெல்லமா இளக்கலாம். இப்போ எடுக்கலாம். நம்ம எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷலாக சிக்கன் கோலா உருண்டை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, வா, சூப்பராக வந்திருக்கு. அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.
ஃபுல்லாக டேஸ்ட்டு. நான் இந்த மாதிரி எங்கேயும் நம்ம சாப்பிட்டதே கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். தேங்க்யூ.